Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா பெல்கின் சர்ஜ் ப்ரொடெக்டர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல லேப்டாப், செல்ஃபோன் அப்புறம் மல்டிப்புள் டிவைஸஸை வந்து சார்ஜ் பண்ணுவோம், அதுக்கு இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்டை கம்பேர் பண்ணுறப்ப அவங்களோட ப்ரைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். இது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான். ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒரு ட்ரஸ்டட் பிராண்டுங்கிறதுனால இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு விதமான ப்ராடக்டை பற்றி நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா பெல்கின், இது வந்து 3 சாக்கெட் உள்ள எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 999 போட்டிருக்காங்க. 999 அரவுண்டு 1000 ருபீஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 சாக்கெட் உள்ளது. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 1500. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சேல்லாம் பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பியோட ரொம்ப கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கிது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருந்தாலும் இதோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மெயினாக வந்து இவங்க சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா சர்ஜ் ப்ரொடெக்டர் இருக்குன்னு இதை சொல்லியிருக்காங்க. சர்ஜ் ப்ரொடெக்டர்னால் என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து திடீர்னு ஓவர் வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்ளைன்சஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதில் வந்து சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இந்த பெல்கின் 3 சாக்கெட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இவங்க போட்டிருக்கிறது என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சாக்கெட் உள்ளது. இவங்க கனெக்டிங் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இது வந்து எவ்வளோன்னா 1.5 மீட்டர், தட் இஸ் 5 ஃபீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எவ்வளோ வோல்டேஜ் ஆம்ஸ்குள்ளார இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணுறப்ப ஏதாச்சும் நம்ம டிவைசஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து 15,000 வந்து இந்த பர்டிகுலர் மாடல் நம்ம ஆன்லைனில் வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்போ ஏதாச்சும் டேமேஜ் ஆகுது அப்படின்னா இவ்வளவு வந்து நமக்கு வந்து வாரண்டி கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜ் ப்ரொடெக்டர் ஃபார் ஹோம் அப்ளைன்சஸ் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்ஜ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த க்ரீன் கலர் வேவ் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் ஏசி சப்ளை இருக்குது பார்த்திங்களா, 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளையில் வர வோல்டேஜ். அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து சைன் வேவ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பீக் வருது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து எப்போதும் வந்து ஒரு நார்மலான வோல்டேஜாக வராது. இப்போ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், திடீர்னு வோல்டேஜ் வந்து ஹை ஆகும் லோ ஆகும். அந்த ஹை லோ ஆகுது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பவர் சர்ஜ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஹை வோல்டேஜ் வருது பார்த்திங்களா அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நார்மலான வோல்டேஜ் வந்து நம்ம டிவைஸ்க்கு வந்து தருது அப்படின்னு இந்த டிவைஸில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்ஜு எப்படி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு ஒரு 3 ரீசன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஃபால்ட் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டியூரிங் ரெய்னி சீசனில் வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் ஏதாச்சும் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து ஹை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம ஏதாச்சும் வந்து லார்ஜ் ஹோம் அப்ளைன்சஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ மோட்டார்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம், அந்த மோட்டார் வந்து ஆன் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் திடீர்னு லைட்டு ஒரு பிளிங்க் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து எப்படி வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டு காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப என்னென்னா, நம்ம டைரெக்டாக வந்து பவர் சப்ளை வருது பார்த்திங்களா, அதை டைரெக்டாக நம்ம டிவைசஸ் இல்லைன்னா அப்ளைன்சஸில் வந்து கனெக்ட் பண்ணுறப்ப இப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்துச்சுன்னா டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த பெல்கின் சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பவர் சப்ளை இங்கே வருது, வந்ததுக்கப்புறம் அந்த ஹை வோல்டேஜ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நார்மல் வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளையன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இவங்க வந்து அடுத்து ஒரு டயக்ராம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் அப்படின்னா என்ன, அதுக்குள்ளார அந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து இவங்க எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு டயக்ராமில் வந்து போட்டிருக்காங்க. முன்னையே நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வோல்டேஜ் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஃபால்ட்டு கண்டிஷன் இல்லாட்டினா வந்து எர்த்து கரெக்டாக கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹை வோல்டேஜ் வந்து கிடைக்கும். ஹை வோல்டேஜ் வந்து கிடைக்கிறதுனால நம்ம அப்ளையன்சஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணிவிடும். அந்த டேமேஜ் பண்ணாமல் இவங்க வந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த டயக்ராமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள சாக்கெட்ஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா எர்த்து வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வீட்லேயும் பார்த்திங்கன்னா எர்த்து வந்து கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பவர் சப்ளை வருது பார்த்திங்களா, நம்ம இந்தியன் எலக்ட்ரிசிட்டி போர்டுலேருந்து நமக்கு வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை கொடுக்குறாங்க. எப்படி வருதுன்னா, இப்போ சிங்கிள் ஃபேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸு நியூட்ரல் வரும், அந்த எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளையிலேருந்து வர்ற இந்த எலக்ட்ரிக் பவர் வந்து வருது பார்த்திங்களா, ஃபேஸு நியூட்ரல் ரெண்டு வருதுங்களா, அதிலேருந்து வர ஃபேஸுலேருந்து வர்றதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃபியூஸ் கனெக்ட் பண்ணி சீரீஸாக வந்து அந்த ஃபேஸ்லேருந்து சீரீஸாக வந்து ஃபியூஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நியூட்ரல் இருக்குது பாருங்கள், ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் பேரலலாக வந்து சர்ஜ் ப்ரொடெக்டர் அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃபேஸு நியூட்ரலை கொண்டு போய் அந்த சாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு மெயினான எலமெண்ட் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எம்ஓவி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. எம்ஓவினா என்னென்னா மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டர். இந்த மெட்டல் ஆக்சைடு வேரிஸ்டரோட ஒர்க் வந்து என்னென்னா, எக்ஸஸ் பவர் வருது பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு அனுப்பாமல் பேக் டு எர்த் வழியாக நம்ம கிரவுண்டுக்கு வந்து அனுப்பிடுவோம். அதனால் வந்து என்னாகும்னா எக்ஸஸ் வோல்டேஜ் வருது பார்த்திங்களா, அந்த எக்ஸஸ் வோல்டேஜ் வராமல் நார்மல் வோல்டேஜ் வந்து நம்ம அப்ளையன்சஸ்க்கு வந்து அனுப்பும். ஓகேங்களா, இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜ் ப்ரொடெக்டரோட ஒர்க்கு. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் வந்து சர்ஜ் ப்ரொடெக்டரோட வர்றதுனால நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னாகும்னா சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நார்மலாக வர எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லலாம் என்ன இருக்கும்னா ஒரு ஃபியூஸ் மட்டும்தான் இருக்கும், இதில் வந்து ஃபியூஸோடு என்ன சேர்ந்து வருதுன்னா சர்ஜ் ப்ரொடெக்டரும் சேர்ந்து வருது. இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து சேஃப்டியாக இது பண்ணணும்னு இங்கே போட்டிருக்காங்க, டிவி லேப்டாப் ப்ரிண்டர் இதுக்கெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப ஹை வோல்டேஜ் உள்ள மாதிரி இந்த ஏசி அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா 20 ஆம்ப்ஸ்க்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபியூஸ் உள்ள மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லோடு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 3 சாக்கெட் உள்ள இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஓப்பன் பண்ணோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, கொஞ்சோண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நேம் வந்து இங்கே எழுதியிருக்காங்க, பெல்கின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்சு. வந்து இங்கே இந்த சுவிட்சில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா இங்கே வந்து ரீசெட்டுன்னு போட்டிருக்காங்க, இங்கே ஆன் ஆஃப்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 சாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எர்த்து சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் இந்த 3 சாக்கெட் உள்ள சர்ஜ் ப்ரொடெக்டர் பெல்கினோட ஃப்ரண்ட் சைடு.
அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஒயரோட லென்த்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப தூரத்துக்கெல்லாம் வந்து இந்த ஒயரை வந்து யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இந்த இதிலே பார்த்திங்கன்னா, இந்த சுவிட்சிலே பார்த்திங்கன்னா லைட்டு இருக்கும். அதனால நமக்கு இண்டிகேட்டர்னு தனியாக எதுவும் தேவைப்படாது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சுக்குள்ளார வந்து எதுவும் டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்குது. நீங்கள் சுவிட்சு ப்ளக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். எடுக்கிறப்ப அப்படி க்ளோஸ் பண்ணிக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பெல்கின் சர்ஜ் ப்ரொடெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 6 சாக்கெட் உள்ளது. இதோட ஒயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 6.5 ஃபீட். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து இவங்க வந்து வாரண்டி கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோதுன்னா, இப்போ வாரண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து எர்த்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கனெக்ட் பண்ணியிருக்கப்ப ஏதாச்சும் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, உங்கள் அப்ளையன்சஸ்லாம் வந்து ஏதாச்சும் ஃபால்ட் ஆகிடுச்சு, இப்போ பவர் சப்ளை போர்டில் எதுவும் ஃபால்ட் வருது, இதுன்னா இவங்க வந்து எவ்வளோ வாரண்டி கவரேஜ் சொல்லியிருக்காங்கன்னா 20,000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 6 சாக்கெட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, டிவி, லேப்டாப், ப்ரிண்டர், ரைஸ் குக்கர், மைக்ரோவேவ் ஓவன், இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சர்ஜ் ப்ரொடெக்டர் எம்ஓவி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சர்ஜ் ப்ரொடெக்டர் சேம் தான். ஆனால் அந்த சாக்கெட்டு வந்து இதில் 6 சாக்கெட் வரும், அதில் வந்து 3 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரோட லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். இது எப்படி இருக்குங்கிறத நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெல்கின்னு நேம் எழுதியிருக்காங்க. ஆஃபு, ரீசெட்டு, இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே லைட் இருக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் 6 சாக்கெட் இருக்கும். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சுவிட்சு இது பண்ணுறப்ப அது போய்க்கும், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிக்கும், டஸ்ட்டு எதுவும் போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சே பார்த்திங்கன்னா எப்படின்னா சிங்கிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, ஹோலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே சப்ளை வந்து கட் ஆகிடும், அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ப்ளக் இருக்குது பார்த்திங்களா, ப்ளக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சல் இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியன் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வேறு இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை பின் மாதிரி வரும், அந்த இதுவும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ளக்கும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே 250 வோல்ட்னு இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் எழுதியிருக்காங்க. இது வந்து எர்த்து, இது வந்து ஃபேஸு, இது வந்து நியூட்ரல், எர்த்து லைனு நியூட்ரல் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு அந்த 3 பின்னை கம்பேர் பண்ணுறப்ப இந்த எக்ஸ்டென்ஷன் ஒயர் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அது கொஞ்சம் ரொம்ப கம்மியான தூரம் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதோடு கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து இப்போ வாங்கணுன்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த 3 பின் சாக்கெட் வாங்குறதுக்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 6 பின்னும் கிடைக்கிது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரோட லென்த்தும் வந்து அதிகமாக இருக்கும். இதில் ஃப்ரண்ட் பொசிஷன் இது, பேக்கில் வந்து இப்படி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. 6 சாக்கெட் சர்ஜ் ப்ரொடெக்டர்,
மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து எவ்வளோதுன்னா 250 வோல்ட் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 ஆம்ப்ஸ் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து 1500 வாட்ஸ் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. இப்போ நார்மலாக இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது, கொஞ்சம் ஹோலாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வாங்கணுன்னு இப்போ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா 3 பின் வாங்குறதுக்கு பதிலாக இதையே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், 6 பின். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.